ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிட்ஸ் அண்ட் பட்டர்ஃப்ளைஸ். இன்றைக்கி நம்ம 100% கெமிக்கல் ஃப்ரீ நேச்சுரல் லெமன் கிராஸ் ஃபேஸ் வாஷ் எப்படி பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம். லெமன் கிராஸ் ஃபேஸ் வாஷுக்கு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு தேவையான வெரி ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் லெமன் கிராஸ், செகண்ட் இன்க்ரீடியன்ட் பூந்தி கொட்டை, தேர்ட் இன்க்ரீடியன்ட் வந்து பாதாம் பசனை. ஸோ 50 கிராம் ஆஃப் பூந்தி கொட்டையும் ஒரு 4-5 பாதாம் பசனையும் நைட்டே வந்து தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் காட்டுறது வந்து பாதாம் பசனை நைட்டு ஊற போட்டு எடுத்து வச்சது தான். பார்த்தீங்களா, ஒரு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போது நம்மளுக்கு பூந்தி கொட்டையோட தோலை நீக்கி எடுத்துடலாம். நம்மளுக்கு பூந்தி கொட்டையோட தோல் மட்டும்தான் தேவை, உள்ளே உள்ள விதை தேவையில்லை. ஸோ அதனால தோல் மட்டும் எடுத்துக்கோங்க தனியாக. அடுத்தது பாதாம் பசனையும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. ரெண்டையும் வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பூந்தி கொட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது பாதாம் பசனை அரைச்சி எடுத்தாச்சு. அப்புறம் லெமன் கிராஸை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது பூந்தி கொட்டையை நம்ம அரைச்சி எடுத்துருந்தோம்ல, அதை வந்து வடிகட்டிக்கலாம். பூந்தி கொட்டையை லெமன் கிராஸும் வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போது ஏதாவது ஒரு மெஷரிங் கப் எடுத்துக்கோங்க. என்ன ஒரு கிண்ணம்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் அளவு நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, லெமன் கிராஸ் சாறு, எலுமிச்சை புல்லோட சாறு. லெமன் கிராஸை தான் தமிழில் வந்து எலுமிச்சை புல்லுன்னு சொல்லுவோம். அடுத்தது அரை கப் அளவு பூந்தி கொட்டை சாறு, ஒரு கப் அளவு பாதாம் பசனை, 30 ml சிட்ரிக் பயோஎன்சைம். இது தாங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்க்ரீடியன்ட்டு. ஏன்னா அது இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. சிட்ரிக் பயோஎன்சைம் தான் வந்து ப்ரிசர்வேட்டிவாக நம்மளுக்கு வந்து செயல்படுது. சிட்ரிக் பயோஎன்சைம் எப்படி செய்யணும், வேணும் வீடியோ வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை ஒரு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஒரு இன்னர் கேப் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 1 week வந்து ஓப்பன் பண்ணி கேஸை ரிலீஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக்கிலேருந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ணலாம், பாடி வாஷாக யூஸ் பண்ணலாம். நல்ல ரிசல்ட் எடுக்கோங்க. வெயிலில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், ரிசல்ட் செம்மையாக இருக்கும். வீட்டில் நாங்கள் நீங்கள் ரெடி பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.